ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் மெசேஜ் டு கன்வே. தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். எனக்கு ஃபிலிமிங் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸில் என்னோடய ஃபேவரட் கேஜெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது டிஎஸ்எல்ஆர் கேமரா தான். டிஎஸ்எல்ஆர் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களால் ஈஸியாக கேரி பண்ண முடியாது. மற்றபடி ஃபோட்டோஸ் வீடியோ குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சரி, இதை கேரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்ஷன் கேமரா பக்கம் போனீங்கன்னா ஆக்ஷன் கேமராவில் வந்து ஈஸியாக கேரி பண்ணிடலாம், பட் உங்களுக்கு அந்த வீடியோ அண்ட் ஃபோட்டோ குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. சரி, எனக்கு ரெண்டுமே இருக்கணும். எனக்கு வந்து ஈஸியாகவும் கேரி பண்ணணும், அட் சேம் டைம் ஃபோட்டோ அண்ட் வீடியோ குவாலிட்டி நிறைய ஸ்பெசிஃபிகேஷனோட சூப்பரான எதனா ப்ராடக்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அந்த ப்ராடக்ட் தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன். ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ்லாம் வேண்டாம், நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. எஸ், DJI Osmo பாக்கெட் வெர்ஷன் தான் இது. வெர்ஷன் 1 பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட்ல வந்துடுச்சு. அது அப்போ வாங்காததுக்கான காரணம் நிறைய இருந்தால் கூட ரொம்ப முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கோட் பண்ண ப்ரைஸ்க்கும் அந்த மெகா பிக்சல், அதாவது 12 மெகா பிக்சல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த ரீசன் அப்போது அந்த வெர்ஷன் 1 வாங்கிறதுக்கான காரணம். இப்போ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2. வெர்ஷன் 2 64 மெகா பிக்சல் வந்து இந்த கேமராவில் கொடுத்துருக்காங்க. சும்மா காம்பே இவ்வளோ தான் இருக்கும் அந்த கேமரா. ஸோ நம்ம பார்க்கலாம், அதோட அன்பாக்சிங் பார்த்துட்டு உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரி, நம்ம ஃபர்தர் எதுவும் பேசுவோம்னா டேரெக்ட் அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம். ஓகே, இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களை வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதோட மவுண்ட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். மவுண்ட்னு வேறு எதுவும் இல்லை, கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு மவுண்ட்டு தான், சும்மா ஒரு சேஃப் கார்டு மாதிரி. இதை வச்சு நம்ம பைக்கில் வந்து பண்ணிக்கலாம், இல்லை ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ்க்குள்ளே அந்த மவுண்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பிராண்ட் பார்த்தீங்கன்னா உலான்ஜின்னு இருக்குது. OP12 ஓஸ்மோ பாக்கெட் 2. ஓஸ்மோ பாக்கெட் 2வோட மவுண்ட்டு தான் இது. ஆக்ஷன் அண்ட் ட்ரைபாட் மவுண்ட் இது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மவுண்ட் இருக்குது, அவ்வளோ நேரத்தும் இல்லை. ஸோ இதுதான் அந்த மவுண்ட்டு. ஸோ இதில் தான் வந்து நம்ம அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணுவோம். கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுதான் வந்து அந்த கிம்பல் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிம்பல் வேணுன்னா கூட இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த கேமராவுக்கு அது தேவைப்படாது. நீங்கள் வந்து பைக்கில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா, இல்லை ஹெல்மெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணுன்னா இதில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே வைக்கணும். ஓகேங்களா? ஓகே, மவுண்ட் பார்த்தாச்சு. ஓகே, இதுதான் DJI Osmo பாக்கெட் 2, இதாவது வெர்ஷன் 2 இதுதான். ஸோ இதுதான் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பேக்கிங் ரொம்ப சூப்பராகவே இருக்குது, பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க. சீல்டு பேக் தான் ஃபுல்லாகவே. அதுக்கு மேலே இன்வாய்ஸ் இருக்குது. லெட்ஸ் அன்பாக்ஸ் இட். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா இந்த சைடில் வந்து ஆப் ஸ்டோர் அண்ட் கூகுள் ப்ளேன்னு போட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஆப் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் வந்து DJI மீமோ ஆப்பு. ஸோ அந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படின்றத நான் வந்து அப்கமிங் வீடியோஸ்க்குள்ள நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்குற இது பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து கேமரா வித் பவுச் ரெண்டுமே இதில் தான் கொடுத்துருக்காங்க. வா, இங்கே பாருங்க. ஸோ இதை நான் வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கேன், வெளியே எடுத்துறேன். ஓகேங்களா? இதுதான் அந்த கேமரா, செம்மையாக இருக்குது பாருங்கள். இதோட பவுச் வந்து இது கொடுத்துருக்காங்க. இந்த பவுச் பார்த்தீங்கன்னா ரப்பர்லாம் எதுவுமே இல்லை, இல்லை வந்து சும்மா நார்மல்லாம் இல்லை, பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும், கீழே விழுந்தால் கூட அந்தளவுக்கு அடிபடாது உங்கள் கேமராவுக்கு. இதுதான் Osmo பாக்கெட் 2 கேமரா. ஸோ இப்படி தான் நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க, இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு தான் எடுப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து டிஸ்பிளே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸில் என்னதுன்னு பார்க்கலாம். தென் இதோட மேனுவல் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், எல்லாமே இந்த பாக்ஸ் இருக்குது ப்ளஸ் இது பேக்கெட்டோட மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணோன்றதை பற்றின ஒரு கைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது சும்மா சாதா அட்டை தான் இது. இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுவும் மேனுவல் தான். இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்ப்போம்.
இருக்குது என்ன இருக்குது என்ன இருக்குது இது வந்து தெரில என்னன்ட்டு. ஓகே இதில் நிறைய சின்ன சின்னதாக ஆக்சசரிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, என்னென்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் அதை ட்ராவல் பண்ணும்போது எங்கன்னா கீழே விழுந்துருச்சுன்னா ஸோ உங்களோட கையில் ரிஸ்ட்டில் வந்து இதை நீங்கள் வேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது கனெக்டிங் கேபிள்னு நினைக்கிறேன். ஸோ இது அப்படியே வைப்போம். இது வந்து சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது, வித் அந்த பார்ட் கோடு எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னது, இதுவும் அந்த கனெக்டிங் கேபிள் தான். ஒன்று வந்து இது வந்து சி டைப்பு, இன்னொன்று நார்மல் அந்த இது ஆப்பிள் ஃபோனோடது இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒன்று சி டைப்பு, இன்னொன்று வந்து ஆப்பிள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுக்கலாம். என்னது வா கவர் பயங்கரமாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க கவர். ஓ இதுவா, இது வேறு எதுவும் இல்லை, இது வந்து இதுக்கு கீழே வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிம்பல் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. இது வேறு எதுவும் இல்லை, ஓகேங்களா. ஸோ இது ஒன்று கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு ஒன்று பார்த்துருவோம். லாஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கண்ட்ரோலர். இது ஒரு பாருங்கள், இதுதான் கண்ட்ரோலர். ஸோ இதுதான் வந்து நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். இது இங்கேருந்து எடுத்துகிட்டு இந்த இடத்துல நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க பாருங்கள். ஸோ இதுதான் உங்களோட கண்ட்ரோலர். இந்த பட்டன்ஸ் என்ன எப்படி இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்றதுனாலே ஜஸ்ட் அன்பாக்சிங்கோடு முடிச்சிருவோம். இதை ஸ்விட்ச் ஆன் பண்ணி நான் ஆப்ரேட் பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ இதோட பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த கிம்பலோட பவுச் ஒன்று, கேமரா ஒன்று. அந்த கேமராவில் வந்து கண்ட்ரோலர்னு ஒன்று ஃபிட் பண்ணோம், அது ஒன்று. இது வந்து கீழே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. மற்றது இந்த கனெக்டிங் டிவைஸ் இது, இது வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட், அவ்வளோதான். ஓகே இது வந்து அந்த ஹேண்டில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. இது வந்து சார்ஜிங் கேபிள், ஓகேங்களா. இவ்வளோ தான் வந்து இதோட அன்பாக்சிங்.